हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल टेल स्टिच मीडिया इनकी नम्बर चेनल पत्े निम्स कट पड़कू और कटिंग मेतडा उड़े शेर पड़पे अरे पे कटिंग मेतड डवटा करो मेतड वो सर का ना इन पड़े नर कम्स अब फील पड़ रही सब पे वो ना कट पड़क रोम टाइम अभी शेर पड़े फील पड़े आक्चुअल वर विषय अब ओलान कटिंग मेतड इलेना प्राब्लमसा कंपा இப்போ நம்ம சில பேர் வந்து நல்லா தெளிவாக வந்து கட் பண்ணுவாங்க இருந்தாலும் இது சரியாக இருக்குமா இல்லை இது தப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து ஸ்லோவாக வந்து அப்படியே செக் பண்ணி கட் பண்ணுவாங்க அப்படி இருக்கவே கூடாது நீங்கள் கரெக்டாக தான் கட் பண்ணுறீங்க நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா கடன்னு நீங்கள் கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம் சில நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக்கே அதுதான் இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா நம்ம அவங்க மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சீக்கிரமாக கிட்டத்தட்ட நம்மளால் 10 நிமிஷத்துக்கு உள்ளவே வந்து நம்மளால் இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணிட முடியும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் உண்மையிலே இந்த கட்டிங் மெத்தட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கட்டிங் மெத்தட் இந்த மெத்தடில் தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் வந்து கட் பண்ணிட முடியும் 10 ப்ளவுஸாக இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே கூட கட் பண்ணிட முடியும் சரிங்களா ஓகே இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஃபஸ்ட்டு நான் இதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இது பேசிக்காக உள்ள திங்ஸ் தான் அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கிற ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க கஸ்டமர் கொடுத்தாலும் கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க இந்த ப்ளவுஸில் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கோங்க அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய கிளாத் எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்கேல் அப்படி இல்லைனா டேப் ப்ராப்ளம் இல்லை டேப் வச்சு லைன் போட்டுக்க முடியும் அப்புறமா ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க அப்புறமா சீசர் இதெல்லாமே போதும் இதை வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாமா கட்டிங்கை பொறுமையாக தெளிவாக பாருங்கள் A to Z அதாவது ஸ்லீவ் கட்டிங்கிலேருந்து பேக் கட்டிங் ஃப்ரெண்டு பட்டி கிராஸ் பீஸ் 1.5 2 இன்ச்சு ஸோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன் கடகடன்னு பார்த்துடலாம் அதே நேரத்தில் தெளிவான ஒரு கட்டிங்காக இருக்க போகுது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கிளாத் மடிக்கிறது கிளாத் எந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் மடிக்கணும் சரிங்களா இப்போ மேக்ஸிமம் இந்த ஒரு பேசிக்கான ஃபுல் வாயில் ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும் எப்படி அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது கரப்பகுதி அப்படிம்பாங்க கரப்பகுதி அப்படின்னா இந்த இடத்துல இனிமேல் வந்து நூல் பிரிஞ்சு வராது எந்த துணியை எடுத்துக்கிட்டாலுமே இந்த கரை அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கும் பிசுறு அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கும் இந்த பிசுறு பக்கத்தில் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடைகளெல்லாம் கட்டிங் போட்டு கொடுப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம மடிக்கிறது எப்படி மடிக்கணும் அப்படின்னா இதில் கரை இருக்குது இதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் கரை இருக்குது இந்த ரெண்டையும் தான் இப்படி சேர்ந்த மாதிரி மடிக்கணும் கரை அப்படிங்கிறது நமக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற மாதிரியும் பிசுறு பக்கங்கிறது நமக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு கை வேணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம நாலாக மடிச்சிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த பகுதி பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இல்லை அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த லைன் இந்த லைன்லேருந்து மேல் பகுதியில் ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக கையை மடித்து தப்போல அதுக்காக இப்போ லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் 1 இன்ச் மட்டும் விட்டால் போதும் அடுத்ததாக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் கையை ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ஈஸியாக வந்து எடுக்கலாம் கை இப்படி எடுத்துக்கோங்க கையில் வந்து நிறைய பேருக்கு சுருக்கம் வருதுங்கிறீங்க இந்த மெத்தடில் பண்ணுங்கள் சுருக்கமே இருக்காது கையை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்மளோட இந்த கையோட மடிப்பும் இந்த நம்ம மடிப்பு பகுதியும் வந்து ஒன்றா இருக்கணும் இந்த இடத்துல பாருங்கள் மடிப்பு பகுதி இருக்காது ஒரு துணி தான் மடிப்பில் இருக்கும் ஒரு 2 துணி வந்து ஓப்பனில் இருக்கும் அந்த துணியில் அந்த பக்கமாக நம்ம கை நீளம் வந்து மார்க் பண்ணக்கூடாது ஃபுல்லாக மடிப்பு இருக்கிற பக்கம் தான் நம்ம கை நீளம் வந்து மார்க் பண்ணணும் கை வந்து இங்கே கரெக்டாக முடியுது இதில் ஒரு மார்க்கிங் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் ஒரு கை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம் அதாவது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வர மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு மார்க்கிங் இதுதான் கையோட அகலம் இவ்வளோ தூரத்துக்கு தான் நமக்கு கையோட துணி வேணும் இதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்க்காக இங்கே சைடில் விடுற துணி 1.5 அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சு விட்டுக்கலாம் உடம்புக்காக நீங்கள் எவ்வளோ துணி விடுறீங்களோ இப்போது இந்த இருக்குதுல்ல
இந்த உடம்புக்காக சைடில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடுவோம்ல, 1.5 2 இன்ச் அந்த மாதிரி விடுவோம்ல, அந்த அளவு எவ்வளோ விடுறீங்களோ அதே அளவு தான் இங்கே விடணும். அப்படி விடும்போது தான் உங்களுக்கு அந்த கையும் உடம்பும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும், இல்லைனா ஜாயிண்ட் ஆகாது, கட்டணட்டையாக வரும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு அளவு வந்து மார்க் பண்ணுவோம். இந்த அளவு மார்க் பண்ணியாச்சு, இந்த அகலம் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த இந்த அகலம், இந்த உயரம், இங்கேருந்து இந்த உயரம், அதை எங்கே வைக்கணும் அப்படின்னா, இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் இருந்து இப்படி இந்த மாதிரி வைக்கணும். அதாவது இந்த ஹைட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம், அதே மாதிரி இந்த ஹைட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த கையோட சுற்றளவு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக சேம் நம்ம இங்கே மேலே எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவை இங்கே விடுங்க. 1.5 இன்ச் விட்டுருக்குறோம், அதே 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போது மேலே போட்டிருக்கோம்ல 1.5 இன்ச், அதையும் இதையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது வளைவு போட போகிறோம். வளைவு போடுறதுக்காக, வளைவு உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வெயிட்டாக இருந்தாங்கன்னா 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கையில் வந்து சரியாக வரும். வச்சுட்டு இதையும் இதையும் அந்த கையோட அகலம் இருக்குல்ல, இதையும் இதே லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைன் தான் போகணும். அதாவது இந்த 1.5 இன்ச்சுக்கு இந்த பக்கமாகவும் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இந்த அகலத்தோட அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். சரியா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் லைட்டாக வந்து வளைவு போகணும், அவ்வளோதான். இப்படி பண்ணால் மட்டும்தான் கையோட கட்டிங் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து மடித்து தான் அடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா பென்சில் அந்த மாதிரி கூட ரொம்ப ஷார்ப்பான பொருளை எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாக் பீஸில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா பென்சில் அந்த மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது எனக்கு லைட்டாக வந்து கை வந்து கொஞ்சம் நீளமாக கேட்டிருக்காங்க, அதனால் நான் லைட்டாக வந்து நீளம் வச்சு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கூட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா உள்வளைவு எடுக்கணுமா அப்படிங்கிறது. உள்வளைவு அளவு ப்ளவுஸில் இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். இருக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு ஊசி எடுத்துருக்குறேன். எடுத்துகிட்டு இங்கே முன்னாடி இருக்குல்ல இந்த தையலுக்கு நேராக மேலே குத்தக்கூடாது, அதே மாதிரி இங்கே கீழேயும் குத்தக்கூடாது. ஏன்னா உள்வளைவு அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். இதில் வந்து 1 இன்ச் கீழே, இதுலேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்படி பாருங்க, பேக்கோட ஸ்டிச்சிங் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நமக்கு ஃப்ரெண்டோட ஸ்டிச்சிங் வந்து இங்கே இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதில் வந்து உள் வளைவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எவ்வளவு இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் இருக்குது. அதனால் நம்மளும் என்ன பண்ணலாம், 1/4 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் இந்த குத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவு இல்லை, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுடலாம். இதில் எப்படி உள்வளைவு போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேருந்து அந்த 1.5 இன்ச் வச்சோம்ல, அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கையை வந்து மெயினாக என்ன பண்ணணும்னா விரித்து வைக்கணும். விரித்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? இங்கேருந்து 1/2 வச்சுருக்கிறேன். அதே மாதிரியே நம்ம இங்கே ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் விட்டுருப்போம்ல, அதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் சென்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து அதில் 1/4 இன்ச் தானே நமக்கு தேவை, அந்த 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/2, இந்த 1/4 இன்ச்சு, அப்புறமா இந்த அளவு, இந்த மூணையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதில் வளைவு கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். உள்வளைவு அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஸ், அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்ட்டு. இது தாங்க, இப்படி தான் நீங்கள் உள்வளைவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதில் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ கொடுத்துடலாம். 1/2 இன்ச் சில பேருக்கு இருக்கும், சில பேர் 3/4 இன்ச்சு கூட இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் கண்ணை முடிட்டு அந்த அளவு அப்படியே வந்து இதில் வச்சிடலாம். இப்போ ஸ்லீவ் கட்டிங் அப்படிங்கிறது நமக்கு ரெடி ஆகிட்டு, அடுத்ததாக பேக் பீஸோட கட்டிங் பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து இந்த பக்கமாக நம்ம கட் பண்ணோம். இதுக்கு எதிர் பக்கத்தில் தான் பேக் பீஸ் வந்து கட் பண்ணணும் சரிங்களா. அதில் நாலாம் அடிச்சிருந்தோம்ல அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இதில் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பனாக இருக்கும், இந்த பக்கம் வந்து மடிப்பில் இருக்கும். இந்த மடிப்பில் இருக்கிற பக்கம் நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரியும் மடிப்பில் இருக்கிற பக்கம் நம்ம பக்கமாக இருக்குது. இது வந்து ஓப்பனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போட்டுட்டு பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி எஜ் லைன் ஒன்று போட்டுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாத்தை கட் பண்ணி விடுறதுக்காக. அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் விட வேண்டாம், 1.5 இன்ச் மட்டும் விட்டால் போதும். கீழே மடிக்கிறதுக்கு மட்டும் இதை வந்து விட்டால் போதும். இப்போ வந்து நம்ம பேக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். ஹைட் மார்க் பண்ணுறதுக்காக அந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டு தையல் இருக்கும். இதை வந்து நம்ம கரெக்டாக எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு போடல அந்த லைனில் வச்சுட்டு இதை வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது, லூஸும் விடக்கூடாது. கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இதே மாதிரியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்தவன் வந்து 1.5 இன்ச் வந்து மேலே கூட்டிக்கோங்க. கூட்டினதுக்கு அப்புறமா இதில் வந்து கரெக்டான அளவில் ரெடி அளவில் ஒரு லைன், அப்புறமா ஷோல்டர் பிடிக்கிறதுல ஒரு லைன், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து 2 லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறமா கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ண போகிறோம். கழுத்தோட இறக்கம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். பேக் பீஸோட சென்டர் பகுதி இருக்குல்ல, இது வந்து பேக் பீஸோட முதுகு பகுதி. இதில் சென்டர் பகுதி இருக்குல்ல, இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த 1.5 இன்ச்சில் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இதில் வந்து 1.25 இன்ச் வந்து மேல் பக்கமாக ஏற்றி வந்து மார்க் பண்ணுங்கள். இது எதுக்காகன்னா அந்த ஸ்டிச்சிங்க்காக. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டான அந்த கழுத்து இறக்கம் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, இப்போது இங்கேருந்து இங்கே 1 அளவு கொடுப்போம்ல, அதுக்கு பேர் கழுத்தோட அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தோட அகலம் நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தே வந்து 2.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் சேம் வந்து 2.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்து நம்ம லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் போட்டுக்கிறேன். கழுத்து அவ்வளோதான் ரெடி ஆயிட்டு. அதுக்கப்புறமா ஷோல்டர், ஷோல்டர் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த பேக்கையும் ஃப்ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு போடல, இந்த கையை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல 2 இன்ச் இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்து 2 இன்ச் இருக்குது. இதுக்காக கை ஜாயின் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் வந்து கூட்டிக்கோங்க. அப்போ மொத்தம் 2.5 இன்ச் வரும் உங்களுக்கு. 2.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே எடுப்பீங்க, அப்படி எடுத்தீங்கன்னா சரியாக வராது. கீழே இருந்து மேலே எடுக்கணும். அதாவது இந்த சைடு ஜாயின் இருக்குல்ல, அதில் இந்த கையும் உடம்பும் ஜாயின்ட் ஆகுதுல்ல, இந்த இடம் இந்த ஹிப்பில் இருந்து இந்த இடம் வரைக்கும் எடுக்கணும். ஞாபகம் வந்து சில பேர் பட்டியிலேருந்து எடுத்துருவீங்க, அப்படி எடுக்காதீங்க. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த அக்குள் வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கோங்க சரியா. இதை வந்து நம்ம கரெக்டாக எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஷோல்டர் மார்க் பண்ணதுக்குள்ள எனக்கு நேராக இந்த லைனில் வைக்கணும். இந்த 1.5 இன்ச் லைனில் வச்சுட்டு இதில் ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கிறதுக்காக வேணால் 1.25 இன்ச் அந்த மாதிரி வேணால் கூட்டி எடுத்துக்கோங்க. அது விடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட்டிக்கலாம். இதை இப்படி லைன் போட்டுட்டு இங்கேருந்து இங்கே 1 லைன், அவ்வளோதான். இதுக்கப்புறமா ப்ளவுஸில் முக்கியமான விஷயம் மார்பு சுற்றளவு, அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். மார்பு சுற்றளவு கழுத்துக்கு மேலே எடுக்கணுமா கீழே எடுக்கணுமா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஆல்ரெடி இதை பற்றி நான் தனி ஒரு வீடியோவே கொடுத்துருந்தேன். மார்பு சுற்றளவு நம்ம கழுத்து இறக்கிறதுக்கு கீழே வந்து எடுக்கலாம், அப்போ தான் நமக்கு அது ரொம்ப இழுத்து பிடிக்காமல் சரியாக வரும். 16 இருக்குது பேக்கில். கழுத்து இறக்க எங்கே எண்ட் ஆகுதோ அதுக்கு நேராக டேப்பை வச்சுட்டு இந்த தையல் டு இந்த தையல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கொக்கிப்பட்டி சைடு வந்து எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவே டேப் வச்சு எடுத்துக்கிறேன். 7.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வீப்படி பகுதியிலையும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. பேக் அளவு ஃப்ரண்ட் அளவு எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து கூட்டுங்க.
எல்லா அளவையும் மொத்தமாக சேர்த்து கூட்டும் போது எனக்கு ஒரு 31.5 இன்ச்சு கிடையாது. நான் வந்து 32 வந்து வச்சுக்கிறேன், ஏன்னா 1/2 இன்ச்சில் வந்து ப்ளவுஸ் ஒன்றும் அவ்வளோ விஷயம் முன்ன பின்ன வந்து வரப்போகிறதில்ல சரிங்களா. 32 எடுத்துக்கிறேன், 32 ÷4 பண்ணிக்கணும். 4 பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சு கூட தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷன் தான், 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். அதுக்கு மேலெலாம் நீங்கள் விட வேண்டாம், 3 3.5 விட வேண்டாம். அது வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் இருக்காது சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கையை வந்து அளவுகள்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். அதனால் அதை மேக்ஸிமம் 2 2.5 அவ்வளோதான், அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து 1 இன்ச்சு மட்டும் இப்போதைக்கு நம்ம கொடுத்துட்டு வளைவு போட்டு பார்க்கலாம். இதில் வந்து சென்டர் எடுத்துக்கிறேன், இந்த சென்டர்லேருந்து இந்த 1 இன்ச்சு வளைச்சி இந்த ஜஸ்ட் ரவுண்டில் போய் வளைவு வந்து முடியணும். முடிச்சாச்சா? இப்போ வந்து நம்ம போட்டது இந்த வளைவு சரிதானா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி